ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லிட்டில் மருமல் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெண்டக்காய் தொகையல். நம்ம இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்துட்டு கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து வெண்டைக்காய் சேர்த்துருக்கேன். இதை வந்து நல்லா வதக்கிக்கோங்க, கலர் சேஞ்ச் ஆகணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வெண்டைக்காய் வந்து மேக்ஸிமம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிஷ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த அளவுக்கு இது வந்து நல்லா வதங்கணும். இதை வந்துட்டு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஒரு பவுலுக்கு. கடாய் வச்சுக்கலாம், கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இல்லை கடுகு சேர்த்துக்க போகிறோம். அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். 1/10 காஞ்ச மிளகாய் சேர்த்துன்றக்கே, உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. புளி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், தக்காளி இருக்குது அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இதை வந்துட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இதை வந்து நல்லா கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். மூணு பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். ரெண்டு தக்காளி பழமாக எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இல்லை கொஞ்சமாக கொத்தமல்லியும் சேர்த்துக்க போகிறோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல காஞ்ச மிளகாய் பருப்பு, இதெல்லாம் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி வெங்காயெல்லாம் வதக்கி வச்சோல அதையும் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்துக்கலாம். மேக்ஸிமம் வந்து கல்லுப்பே யூஸ் பண்ணுங்கள், அதான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சிக்கணும். இப்போ நம்ம வதக்கி வச்ச வெண்டைக்காயை வந்து இப்போ சேர்த்துக்க போகிறோம். வெண்டைக்காய் போட்டப்புறம் சும்மா 2 திருப்பு தான், ரொம்ப வந்து ரொம்ப ஃபைன் பேஸ்டாலாம் அரைச்சிடாதீங்க, நல்லா இருக்காது. சும்மா 2 பிரஸ் அவ்வளோதான். பாருங்கள் இந்த மாதிரி அங்கங்கே வெண்டைக்காய் தெரியணும், அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த தொகையில் வந்து நம்ம தாளிக்கணும். இப்போது தொகையில் வந்து தாளிக்கணும், கடாய் வச்சுக்கலாம். 1/8 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. ஆமாம், என்றைக்காச்சும் 1 நாள் தான் பண்ண போகிறோம், அதனால் கொஞ்சம் ஆயில் தாராளமாக விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆன அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம்.
இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்கிற நம்ம தொகையில் வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா வதங்கணும், எண்ணெய் பிரிஞ்சு வரும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த தொகையில் இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 15 days வரைக்கும் இது நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சூடான சாத்துக்கு, இட்லி தோசை எல்லாத்துக்குமே இதை வந்து தொட்டு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்க, இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ வந்து நம்மளோட தொகையில் வந்து ரெடி ஆகிடுத்து. இதை வந்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்கும். சூடான சாத்தில் இந்த தொகையில் போட்டு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.